மக்கள் குரல் நடுநிலை மாலை நாங்கள் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். எம்சிஎன் மேல்நிலைப்பள்ளி டிஎன் சார் சிவந்தி மெட்ரிக் ஹாஸ்டல் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மசூலாரு டிஆர் ப்ரீபெய்ட் மெட்ரிகுலேஷன் கேகே நகர் குட் மார்னிங் சார் ஆர்மூராஜ் கமிங் ஃப்ரம் ப்ரீபெய்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் குட் மார்னிங் சார் ரமேஷ் குமார் ஃப்ரம் வேளாங்கண்ணி ஸ்கூல் தமிழ்நாடு அவங்க வெளியே வரும்போது ஒரு நல்ல மாணவனா மட்டும் இல்லாம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல சிட்டிசனாகவும் வர்றதுக்கு முக்கிய பங்களிப்பு ஆற்றப்படுகிறது வந்து ஸ்கூல்னாலதான். அதுக்கும் காவல்துறை சார்பாக எங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். சில விஷயங்களை வந்து நாங்க ஹைலைட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். உதாரணமா வந்து இப்ப குழந்தைகளுக்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சில சட்டங்கள் இருக்கு, உங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் அதை படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் பாக்ஸோ ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இந்த ரெண்டு ஆக்டை வந்து நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோட அந்த ஆக்டில் இருக்க முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு இப்போ பாக்ஸோ ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளானால் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், சட்ட ரீதியாக அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சாதான். ஏன்னா ஜென்ரலாக ஒரு இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எதுக்காக நம்ம போலீஸ்க்கு போனோம், போலீஸ்க்கு போனா வந்து வெளியே தெரிஞ்சிடும், அந்த குழந்தையோட பாதுகாப்பு இன்னும் கேள்விக்குறியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கிறதுனால வந்து ஒரு இன்சிடென்ட் என்னன்னா வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கு ஒரு டைமா இருக்கு. ஸோ அந்த ஆக்ட்ல வந்து என்னென்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்டுக்கு கீழே எப்படி வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஒரு குழந்தைய வந்து தப்பு செஞ்சுட்டா அதை வந்து எப்படி ரீஹாபிலிட்டேட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல இருக்காங்க. Taking classes to students. இந்த மாதிரியான கேசஸ் நிறைய ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி சொல்லி தரணுன்றது தெரியும். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்கு, சைல்ட் லைன் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன டேட் வந்து ஃப்ரீயாக இருக்கு, என்ன டைம் ஃப்ரீயாக இருக்குன்ற இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, வி ஆர் ரெடி டு சென்ட் அவர் ஸ்டாஃப். வி ஹேவ் மூவி, எஜுகேஷனல் மூவிலாம் இருக்கு. இதை வந்து ஈஸியாக குழந்தைங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு பார்ட் ஒன் வச்சு அழகாக ஒரு மூவி எடுத்துருக்காங்க.
சேஃப்டி ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ், இப்போ உங்கள் ஒரு ஸ்கூல் ப்ரிமிசஸ் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரிமிசஸ் வந்து எப்படி பாதுகாக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ்ல போய் கொண்டு வந்து விடுவாங்க, ஸ்கூல் பஸ்ஸஸ் வருவாங்க, இல்லை நீங்கள் பஸ்ஸஸ் வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் எம்ப்ளாய் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி உங்கள் ஸ்கூலில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் கண்ட்ரோல் அந்த மாதிரி நடக்கிறப்ப டெம்பரரி ஸ்டாஃப் யாராவது வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப நம்ம ஸ்கூல் ப்ரிமிசஸை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இப்போ சமீபத்தில் வந்து குர்காவனில் ரைன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அந்த கேஸ் வந்து படிச்சிருக்கீங்களா, நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கீங்க? ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு குழந்தைய வந்து ஒரு பள்ளியில் வந்து 8 மணி நேரம் விட்டுட்டு போனாங்க அப்படின்னா படிப்பு மட்டும் இல்லை அந்த குழந்தையோட பாதுகாப்பையும் அவங்க கிட்ட உதவி செஞ்சுனா வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போகிறாங்க. ஸோ ஒரு ஸ்கூல் ப்ரிமிசஸ் வந்து நம்ம எவ்வளோ தூரம் சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிசிடிவி கேமராஸ் வந்து நம்ம சென்னை சிட்டி போலீஸ் சார்பாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து போட சொல்லி வலியுறுத்திட்டு இருக்கோம். இப்போ 2012 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க, முனிசிபல் அண்ட் வாட்டர் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க சிசிடிவி கேமரா போடுறதுக்கு சம்மந்தமாக. அந்த ஜியோ பற்றி பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜியோ வந்து அப்ளிகபிள் டு ஆல் ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூலுக்குமே அப்ளை ஆகும் ஜியோ, எஸ்பெஷலி பிரைவேட் ஸ்கூல்ஸு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 பேருக்கு மேலே வந்து போகிற ஸ்கூல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிசிடிவி கேமரா போடணும். சிசிடிவி கேமரா எப்படி போடணும், பப்ளிக் ஏரியா காமன் ஏரியா இல்லையா, உங்கள் ஸ்கூலில் பார்க்கிங் ஏரியா இருக்கும், உங்கள் டீச்சர்ஸ் வெஹிக்கிள் பார்க் பண்ணுற ஏரியா, காரிடார்ஸ் இருக்கும், பிளே ஏரியா இருக்கும், என்ட்ரன்ஸ் முக்கியமான வந்து என்ட்ரன்ஸ் யார் உள்ள வரா யார் வெளியே போகிறான்றது கண்டிப்பாக வந்து பதிவாக வர அளவுக்கு என்ட்ரன்ஸை சிசிடிவி கேமரா கவர் பண்ணி போடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு வந்து காணாம போயிட்டாங்க சென்னையில் தான். ஸ்கூல்லேருந்து அவங்க பேரண்ட் வந்து காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு போனாங்க, ஈவினிங் வீட்டுக்கு வரல. விசாரிக்கிறப்ப என்ன தெரிஞ்சதுன்னா ஸ்கூலில் வந்து டியூஷன் போகிறதா சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஸ்கூலுக்கு வர்றப்ப ஸ்கூல் பேக்குள்ள யூனிஃபார்ம் இல்லாமல் இன்னொரு ட்ரெஸ் வச்சுருக்காங்க, அது கூட ஃபார்ம் பண்ணல. சரி டியூஷன் போகிறதுக்காக அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு சின்ன சண்டைனால அந்த பொண்ணு வீட்டிலேயே போயிடுச்சு. ஸோ நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் வருது, நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப போய் பார்க்குறப்ப அந்த கேமராஸாக தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். எந்த கேட் வழியாக அந்த பொண்ணு வந்து வெளியில் போச்சு, சப்போஸ் வெளியில் பண்ணி கூப்பிட்டு போனாங்களான்றது உங்களுக்கு தெரியும். பட் அந்த சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்காங்க, அந்த கேட்டை கவர் பண்ண மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவே இல்லை அந்த ஸ்கூலில். அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸும் வந்து ரொம்ப நாளாக வந்து செக் பண்ணாமல் விட்டாங்க, மோர் தேன் 3 இயர்ஸ் செக் பண்ணாததுனால நிறைய ஃபால்ட்டு புதுசாக நடக்கிற விஷயங்கள் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை, ஏற்கனவே பழசு ரெக்கார்ட் ஆனது மட்டும் தான் அந்த கேமரா இருக்குது. ஸோ பெயரளவில் சிசிடிவி கேமரா இருக்குது அந்த ஸ்கூலில். இது எங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த ஸ்கூலில் வந்து நல்ல விதமான சிசிடிவி கேமராக்கள் இருந்தது அப்படின்னா அந்த பொண்ணை வந்து பாதுகாப்பாக வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டோம், ரெஸ்கியூ பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸை கவப்படுத்திட்டோம். அப்படி இருந்திருந்தாலும் அந்த ஸ்கூலில் இந்த சிசிடிவி கேமரா இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கும் இந்த ரெஸ்கியூ வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்றதுன்னா கண்டிப்பாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறோம் எப்படி இதை போகலாம் அப்படின்றது. இப்போ எதுக்காக நம்ம ரோடு அந்த என்ட்ரன்ஸை பார்த்து ரோடை பார்த்து சிசிடிவி கேமரா போட சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி 8 வண்டி லைனாக போயிருக்கோம், அவங்க வந்து இறங்கி ஸ்கூல் போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல ப்ரிமைசஸில் அந்த டைமில் பர்டிகுலர் டைமில் அவங்களோட சேஃப்டி இன்ஷூர் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஸ்கூல் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி சிசிடிவி கேமரா இருந்தாலும் வந்து பாதுகாப்பு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இன்ஷூர் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து அதை வந்து திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணுறோம். இப்போ போல டெம்பரரி ஸ்டாஃபு கான்ட்ராக்ட் பஸ்ஸஸ் என்கேஜ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கான்ட்ராக்ட் பஸ்ஸஸ் அப்போ தான் யார் உள்ள வரா யார் வெளியே போகிறான்ற ஒரு ஐடியா தெரியும். டெம்பரரி ஸ்டாஃப் என்கேஜ் பண்ணுறப்ப இந்த பில்ல வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கவர் பண்ணியிருக்கீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பட் ரோட் பேசிங் ஆர்டிஸ்டோட ஏஜ் வந்து 3 இயர்ஸ் தான், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒன்றும் வேலை செய்யாது. டிநகர் மாவட்டத்தில் பள்ளிக்கூடங்களில் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு அமைக்கும் பொருட்டு இன்று காவல்துறை சார்பாக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பல்வேறு பள்ளி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு மட்டுமில்லாமல் பள்ளிக்கூடங்களின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் காவல்துறை சார்பாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் அந்தந்த பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை குறித்து ஆய்வு செய்யவும்
அது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாக என்னென்ன பாதுகாப்பு இருக்குது என்பதை குழந்தைகளுக்கு தெரிவிப்பதற்கும் குட் டச் பேட் டச் முதலான விஷயங்களை சொல்லித் தருவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளும். இந்த கூட்டத்தில் பள்ளிகள் அனைத்திலும் வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்துவதற்கும் செக்யூரிட்டி கார்டு அமைப்பதற்கும் தேர்ட் பர்சன் வெளியாட்கள் வந்து செல்வதற்கான வருகை பதிவேடு மெயின்டைன் பண்ணுவதற்கும் வலியுறுத்தப்படும். அதுக்காக தான் இந்த மீட்டிங்கில் வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க ஸ்கூலில் வந்து என்னென்ன டைமில் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க எங்களுக்கு ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் இந்த கன்சர்ன்டு இன்ஸ்பெக்டர்ஸ் போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட சட்ட ரீதியாக அவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்குது, ஒரு குற்றம் நடந்தால் அதை வந்து எப்படி அணுக வேண்டும், எப்படி புகார் தெரிவிக்க வேண்டும் என்பது எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். திருமண விளம்பரம் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர் மவுண்டோ அடையார் கோயம்பேடு மற்றும் திருவற்றியூர் போன் 9444007466.